இந்த வீடியோ போடலாம்ல, வாடா வந்து தொலை. அதான் சொல்றாங்க, நான் செடியா இருந்து தாங்கிப்பேன், நீங்க பூவா இருந்தா ஓகேனா மூவி போலாம். இங்க இருந்து லாங் டிரைவ் அப்படி போலாம். இது நீ எந்திரிச்சா ஓகே தான். ஏன் எஸ்கியூஸ் மீ, நீ உட்காந்துக்கலாம்ல? ஆ பிரச்சனை இல்லை, இல்லை ஃபுல்லாக வெட்டாக இருக்காங்க மற்ற இடம்லாம், உட்காந்த பிரச்சனை இல்லை. என்ன சும்மா இரு, என் நீ சொல்ல மாட்டியா? இருக்குமே பேசிகிட்டு இருக்க. எங்க ஒரு சின்ன ஹெல்ப் உனக்கு ஒன்று சொல்லணும், தயவு செஞ்சு இது யார்ட்டி சொல்லிடாதீங்க. ஆக்சுவலாக என் கூட வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, இது வந்து யார் கண்ணுக்குமே தெரியாது. சீரியஸாக யாருமே, அதான் இதுங்க நான் சொன்னால் சிரிப்பாக தான் இருக்கும், நம்புற மாதிரி இருக்காது. ஆனால் இல்லை ஒன்று உங்கள் கலாய்க்கெலாம் இல்லைங்க, இங்கே பாருங்க இழுக்கா ஒன்றும் சரி. நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணி ஏன் அவசரப்படுறேன். ஐயோ உண்மையிலங்க, இது வந்து சிரிக்க நீங்கள் நான் யார்கிட்ட சொன்னாலும் சிரிப்பாக தான் இருக்குங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்து என் கூட வந்து உண்மையாதான். இல்லைங்க, பார்க்க பைத்தியக்கார மாதிரி தான் இருக்கும் எனக்கு. நான் சின்ன வயசுல நிறைய பேர் இப்படி இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து பார்த்துட்டேன். உண்மையாக ஒருத்தவங்க வந்து பக்கத்தில் இருக்காங்க. யாரா நம்புவாங்களா பக்கத்தில் இருக்கான்ட்டு? ஏதோ என்ன போட்டு ஃபன் பண்ணி கலாய்க்கிறீங்க. இல்லை உண்மையில் ஃபன்லாம் கலாய், தூரத்தில் பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சாங்க. சீரியஸாக நான் இது என்னை பற்றி எதுவும் தப்பாக நினச்சிடறாங்க. இவன் சொன்னா சொல்கிறேன், பேச விடுறா. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஐயோ ஐயோ இல்லைங்க, மாம் சேஸ் நோ கேர்ள்ஸ் அப்படின்னு நான் அந்த குறிக்கோள்லாம் வளர்ந்துட்டுருக்கேங்க. எனக்கு வந்து யார் பொண்ணுகிட்டையும் யார்ட்டையுமே பேசுனதில்லை. ஃபஸ்ட் டைம் அவனுக்காக நான் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் எனக்கு வந்து யார்ட்டையுமே பேச தெரியாது, பேச வராது, பேச வராது. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. எங்கள் உங்கள் சிரிப்பு நல்லா இருக்காங்க. ஐயோ அவனும் உங்க பாருங்க வெக்கப்படுறாங்க. நீங்கள் பார்த்துருந்தா அவனை, நீங்கள் உங்களுக்கும் அவனை பிடிச்சிருக்கும். வாய்ஸ் இன்னும் க்யூட்டாக இருக்காங்க. ஐயோ நான் கலாய்க்கலைங்க. நீங்கள் பாரு ஒன்றா தாண்டா என்னை பைத்தியக்காரம் நினச்சிட்டு இருக்காங்க, நம்ப மாட்டுக்காங்க பாரு. ஒன்றும் இல்லைங்க, அவன் டேரெக்டாக பேச சொல்ல தான் அவங்க பிடிச்சிருக்காங்க உனக்கு. சீரியஸா ஒன்று யாருமே இல்லை, உங்கள் மனசில் நீங்கள் தோணுது சொல்ல வரீங்க. என் மனசில் இல்லைங்க, என் மனசு இது ஒன்றும் சரி. இப்போ அவன் தான் சொல்கிறாங்க, அவன் மனசு அவன்கிட்டே இல்லையாங்க. ஏன் நீங்கள் எடுத்துட்டீங்க? ஃபீல் ஃபீல் பண்ணி பாருங்க, கன்ஃபார்மா இருப்பாங்க. ஃபீல் பண்ணி பார்த்தா அங்க யாருமே மாட்டே தெரிதா இருக்கு. ஒரு நல்ல ஐடியா சொல்லிட்டாங்க. அவன் வந்து என் உடம்புக்குள்ள வர வச்சிருவா. ஸ்கூல் நேரத்துல எல்லாம் அவன் என் உடம்புக்குள்ள வந்தா தான் எக்ஸாம் எழுதுவான், அவன் படிச்சிருவான், என் உடம்புக்குள்ள வந்து எக்ஸாம் எழுதிரும், அப்படிதான் நாங்க பாஸ் ஆயிடு. அந்த அது ஒரு கதை. இப்போ வந்து உங்கட பேசணுமா அவன்? நான் வந்து நடுவுல நடு நிறைய லூஸ்டாக் விடுறேனா, அதனால அவன் என் உடம்புல வந்து அவன் வந்து அவன் பேசுவானா அவங்ககிட்ட? ஓகே உங்களுக்கு, வாடா வந்து தொலை. ஏங்க ஆக்சுவலாக அவன் பிருத்திவி சொன்னது உண்மை தான். என் பேர் சிரிக்காதீங்க, உண்மையாக வந்து என் பேர் வந்து ராஜாஜி. ஆக்சுவலாக நான் வந்து அங்கேருந்தே பார்த்தேன் பிருத்திவி, நானும் வாக்கிங் போகும்போது உங்கள் தூரத்துலேருந்து பார்த்தோம், அவங்க ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்படி சொல்லணும்னு தெரில, கையில் ஏதாச்சும் பூ இருந்தா இருக்கு பூ. சொச்சோ அது எவ்வளோ அழகாக அந்த செடியில் இருந்துச்சு, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? இல்லைங்க அந்த பூவை கம்பேர் பண்ணு, உங்களை மாதிரி ஒரு பூவை கம்பேர் பண்ணுறப்போ அந்த பூ அதை பாருங்க, அது அழகாக இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்குள்ளே அழகாக இருந்துச்சு. அது இப்படி நாசனம் பார்த்துட்டீங்களா? அதுதான் சொல்கிறேன், நீங்கள் கூட்டத்தில் இருந்தால் நல்லா இருப்பீங்க. என் கூட அந்த பூ வந்தால் நல்லா இருக்கு. நான் தனியாகவே இருக்கேன்னா அந்த பூக்களோட கூட்டத்துலேருந்து நான் தனியாக பிரிக்க. அதுதான் சொல்கிறேங்க, நான் செடியாக இருந்து தாங்கிப்பேன், நீங்கள் பூவாக இருந்தால். ஒரு பூ இருக்கிற மாதிரி வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. நானே வந்து இத்தனை நாள் கண்ணுக்கு தெரியாதவன் தான், பூவும் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு கொடுத்தா தப்புலன்னு தோணுது.
சோ அந்த பூ ஏத்துப்பீங்களா? ஓகே, நீங்க யாருன்னே தெரியுது, இன்வென்சிபலா இருக்கேன்னு சொல்றீங்க, உங்க ஃப்ரெண்ட் வச்சு பேசணும்ன்றீங்க, ஆனா அது எல்லாம் நீங்களா பேசி வரீங்க. ஓகேவா, யாரும் இல்லாத கட்டுக்கதை எதுக்கு என்கிட்ட இது பண்ணி? ஐயோ, உண்மையாதாங்க, உண்மையதான். இப்ப வந்து இல்ல, நான் பிரித்தி உடம்புட்டு போயிருந்தேங்க, நான் பிரித்தி உடம்புட்டு போயிருந்தேன். பேசிட்டானாங்க, அவன் பேசினானா, ஏதாவது சொன்னானா? ஐயோ, என்னத்த சொல்லி வச்சே தெரியலையே. ப்ரொபோஸே பண்ணிட்டியா நீ? உங்க ப்ரொபோஸ் பண்ணானா என்ன? உண்மையாதாங்க. ஏங்க, உண்மையெல்லாம் எங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரில. இந்த பூவை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஓகே சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். சிரிக்காதீங்க, இந்த சிரிப்பில் தாங்க நான் விழுந்துட்டேன். இப்போ கூட பாரு, விழுந்துக்கிட்டே இருக்கேன் நான். சிரிப்பில் வந்து நான் செத்துட்டேன் நான். இந்த பூவை மட்டும் வாங்கிக்கோங்க, இந்த பூவை மட்டும் வாங்கிக்கோங்க, இது போதுங்க. இது அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அக்செப்ட் இல்லையா? அப்போ சொன்னாதான் காதலாங்க. இல்லை, கண் கண்ணே பேசுதுங்க. அந்த 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 பாட்டு, கண் பாசை பேசினால் இந்த மாதிரி தான் நீங்கள். சரி, ஓகே, லவ் இல்லைனா கொஞ்சம் பேசி பழகி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி புரிஞ்சுக்கிட்டு. இங்கே அப்புறம் மாடி வெளியே போயிட்டான், அவன் பேசி பழகிறது ஓகே. நீ என்ன சொல்கிற? ஓகேடா, பேசி பழகணுமா? இன்றைக்கேவா? நீங்கள் இப்போவே அன்னைக்கே பேசி பழகணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ ஃப்ரீனா இந்த பக்கத்தில் மூவி போகலாமா? மூவி நான் கேட்கலங்க, மூவி போகலாமா நான் அவன் கேட்குறேன். எந்திக்கிட்டுமா? அப்படியா? இல்லை, ஒன்றும் இல்லைங்க, அவன் ஒரு சின்ன மெத்தேடு வச்சுருக்கான். என்னென்னா, உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எந்திக்கலாமா. நீ டைலாக்ல எதுவும் சொல்ல வேண்டாம், நான் வரேன் வரலன்னா சொல்ல வேண்டாமா. அவனுக்கு ஓகேனா மூவி போகலாம், இங்கேருந்து லாங் டிரைவ் அப்படி போகலாம். ஓகேனா நீங்கள் எந்திங்க, அது உங்கள் பாடு. ஃப்ரெண்ட்லியாக பேசுறதுக்கு தாங்க அவன் கேட்குறான். அப்படி தானே கேளுங்க, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசுறது. நீங்கள் எந்திரிச்சா ஓகே தான். எந்திரிச்சிட்டாங்க. உனக்கு லக்குடா, உனக்கு எங்கேயோ மச்சாரு. அவன் கூட சரி ஒன்றும் இருங்க, அவன் வந்து வண்டி தனியாக ஓட்ட முடியாது, ட்ரிபிள்ஸ் மூணு பேர் சேர்ந்தா போனால் பிடிச்சிருவாங்க. இவன் அவன் வந்து என் உடம்புக்குள்ளே வரட்டும், நம்ம பைக்கில் போயிடலாமா? ஆ, அப்படி படத்துக்கு போகலாமாங்க? ஒன்றும் இல்லை, இங்கே கேளுங்க, இங்கே கேளுங்க. சின்ன வீடியோ மாதிரி எடுத்துகிட்ருக்கோம், அந்த ஒரு புதர் பின்னாடி ஒரு கேமரா இருக்கு பாருங்க. எல்லாம் திடீர்னு ஒருத்தவங்க வந்து பக்கத்தில் வந்து இப்படிலாம் பேசினா என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி கேட்குறதுக்கு? டக்குன்னு மூவி போகலான்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி மூவி போய் ஓகேயா? ஆ, இந்த வீடியோ போடலாம்ல, இந்த வீடியோ போடலாம்ல, எதுவும் பிரச்சனை இல்லை. இல்லை, சொல்லு. 360க்கு சப்மிட் பண்ணுங்க. ஓகே டன். இப்போ நம்ம கட் பண்ணுங்க, ஆஃப், அவ்வளோதான். இப்போ நம்ம போய்க்கலாங்க.